ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோணா அகாடமி. கடந்த ஒரு மூன்று வாரங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன், எந்த ஒரு வீடியோ பதியுமே நம்மளுடைய சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க, சார் நிறைய டாபிக் அப்படி நிற்கிது, எக்ஸாம் கிட்ட வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய தந்தை வந்து காலமானதுனால வீடியோ எதுவுமே வந்து போட முடியாத ஒரு சிச்சுவேஷன், ஓகேங்களா. ஸோ ஏப்ரல் 25 தான் வந்து காலமாயிட்டார். கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதமாக வந்து ஹாஸ்பிட்டலில் தான் வந்து அட்மிட் பண்ணியிருந்தோம், ரெண்டு வருஷமாக வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்தோம், ஓகேங்களா. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே வந்து பலன் கொடுக்கல. சரி ஓகே, அவருடைய காலம் வந்து முடிந்தது பேரில் இறைவனடி சேர்ந்துட்டார். ஸோ அதனால தான் வந்து கடந்த ஒரு 3 வாரமாக எந்த ஒரு வீடியோமே வந்து போட முடியல. கடைசியாக நான் போட்ட வீடியோ கூட ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் வந்து போட்டிருப்பேன். ஷார்ட்ஸ் கடைசியாக போட்ட ஷார்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அந்த ரூமில் இருந்து அந்த ஷார்ட்ஸை வந்து நான் போட்டிருப்பேன், அந்த ரெண்டு ஷார்ட்ஸுமே. ஏன்னா அதுக்கு மேலேயும் வந்து போட முடியாது, அங்கே இறந்ததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ எல்லா பொறுப்புமே நம்ம தான் பார்க்கணும் அப்படின்னும்போது ஒரு காலம் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறந்தது பிறகு பண்ணக்கூடிய ஒரு சில சடங்குகள்லாம் வந்து முடிக்கிறதுக்கு உண்டான நேரம் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எதுவுமே வந்து போஸ்ட் பண்ண முடியல. அதாவது நேரங்கள் இருந்தாலுமே அந்த வீடியோ போஸ்ட் பண்ணக்கூடிய மனநிலையை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வர வைக்க முடியல. இதுவுமே வந்து ஒரு 2 நாளாகவே வந்து அந்த ஒரு மைண்ட் செட் வரத்துக்கே எனக்கு 2 நாள்கிட்ட ஆயிடுச்சு. அதாவது எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகுமே ஒரு 2 நாள்கிட்ட நான் சும்மா தான் இருந்தேன். ஏன் அப்படின்னா என்ன எல்லாமே வந்து புதுசாக இருக்க மாதிரி ஒரு தோணுது. கூடவே இருந்துட்டோம் அப்படின்னும்போது அது ஏற்க முடியல. சரி ஓகே, அது கடந்து செல்வது தான் வந்து வாழ்க்கை. அவர் அப்பா நம்ம கூட தான் இருக்கார், அது உண்மையான விஷயந்தான். ஸோ அப்பா வந்து என் கூட தான் இருக்கார், ஓகே. இது வரைக்கும் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன், அவர் என்னை பார்த்துட்டு இருந்தார். இதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கணும் இல்லையோ, அவரை வந்து நான் மனசார தான் பார்க்க முடியும், ஆனால் அவர் என்னை வந்து பார்த்துட்டு தான் இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை பயணமானது தொடங்க போகுது. ஸோ ஓகே, ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அவரே அப்பாவே முடிவு பண்ணாதான் தெரியல, ஏன்டா நீ என்னை வந்து அப்பப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிட்டு உன்னுடைய நேரத்தை வந்து வீணடிக்கிற, நான் வந்து இதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடுறேன், நீயும் வந்து ஃப்ரீயாக ஒர்க்கை பாருன்னு சொன்னாரா, எதுக்காக இந்த நிகழ்வு நடந்ததுன்றதே தெரியல. ஓகே, முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்முடைய பேட்சில் வந்து நம்முடைய சேனலில் வந்து வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம், அதில் எந்த விதமான தொழிலும் தேவையில்லை. அடுத்த இந்த 30 நாட்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு ஒரு லைவில் வந்து நான் கிளியராக வந்து சொல்கிறேன். அந்த லைவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 ஹவர்கிட்ட இருக்கும். அந்த லைவில் வந்து நெக்ஸ்ட்டு 30 டேஸ்ன்னு எக்ஸாமுக்கு வந்து 30 நாட்கள் இருக்குது அப்படின்னும்போது அந்த 30 நாட்கள் நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து நான் சொல்ல போகிறோம். நீங்கள் எப்படி வந்து படிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றியும், அதே மாதிரி நம்மளுடைய துரோணா அகாடமி என்ன உங்களுக்கு பண்ண போகுது அப்படின்ற தகவலையும் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வந்து வீடியோவே போடாததுனால என்ன பேசணும் எப்படி பேசணுன்றதே மறந்து போயிடுது, சரிங்களா. அதுதான் நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயமும் கூட. தொடர்ச்சியாக நம்ம ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது நமக்கு வந்து ஞாபகம் இருக்குன்றது தான் இதில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், நானும் கற்றுக்கிட்ட விஷயம், சரிங்களா. சரி ஓகே, இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைவ் இருக்குது. அந்த லைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த 30 நாட்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற தகவலை நான் உங்களுக்கு வந்து தெளிவாக விளக்குறேன். அதுக்கு வந்து நம்முடைய அகாடமி என்ன பண்ண போகுது, உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம பண்ண போகிறோம், எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் கொடுக்க போகிறோம், எந்த மாதிரி வந்து லைவ் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் நான் தொகுத்து வந்து உங்களுக்கு இந்த லைவில் வந்து நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த லைவ் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி படிச்சுட்டுருக்கவங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும், படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக வந்து கண்டிப்பாக அந்த வீடியோவானது இருக்கும், சரிங்களா. சரி ஓகே, மீன்ஸ் நைட்டு 9 மணிக்கு தயாராக இருங்க, லைவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.